ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மூளை பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு மூளையை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் போட்டு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றி ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் மூளை ஃப்ரை பண்ணும்போது மூளை வந்து ரொம்ப உடஞ்சி கிரேவி மாதிரி ஆகாமல் கொலக்கொலன்னு ஆகாமல் பீசஸாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது அதே பேனில் அந்த மூளையை எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குவேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஃப்ளேவருக்கு நீங்கள் கருவேப்பிலை சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா அதில் அரை டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மூளையை இப்போ சேர்த்துக்கலாம். மூளையை ரொம்ப போட்டு கட் பண்ணவெல்லாம் வேண்டாம். லைட்டாக கத்திய வச்சு கீறி மட்டும் விட்டுட்டு நீங்கள் சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே உடஞ்சி வரும். அதனால் லைட்டாக கீறிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. மூளையை சேர்த்ததும் ஒரு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம மற்ற மசாலாக்களை சேர்க்கலாம். இப்போது அதில் 1-2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் அதிகமாக சேர்க்க சேர்க்க தான் மூளையோட கவுச்சி ஸ்மெல் தெரியாது. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து நம்ம கலருக்காக தான் சேர்க்குறோம், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பெப்பர் பவுடரும் அதிகமாக போட்டு மிளகாத்தூளும் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்கிறதுனால நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இது சாப்பிட கிட்டத்தட்ட முட்டை பொரியல் மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் கூட ஆகாது முழுசாக செஞ்சு முடிக்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மெத்தடில் செய்வீங்கன்றதையும் ஏன் கூட மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.